அமைச்சரே, நாம் நாட்டையும் சிறப்பாக இருந்ததா? உங்களுக்கு பிடித்திருந்ததா? நாட்டியம் அதுவா? இந்த நாட்டியமா? ஆமா, நாட்டியம் பாத்துங்கிறாங்களே. எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் நீங்கள் அனுமதி கொடுத்தா, அனுமதி கொடுத்தா இதைவிட சிறப்பான நாட்டியம் என் கைவசம் இருக்கிறது. சிறப்பான நாட்டியம் எங்க இருக்கிறார்கள்? எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார். அப்படியா? நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரியாமலா? அனுமதி கொடுத்தால் அங்கே நான் அழைக்கிறேன். பார்க்கலாம். அவள் வாழ்க்கையை நிம்மதியா வாழக்கூடாது. நாட்டியம் நாட்டியம் சிறப்பாக ஆட வேண்டும். பாட்டு பரவசமா Thank you.
அந்த பெண்ணுக்கு பரிசு கொடுக்க போறியா? உனக்கு என்ன போல் தெரியுமா? அவர்களுக்கு கொடுத்ததா பழக்கமே தவிர மற்றவர் எடுத்திருந்து மாப்பழ முக்கணிச்சாரு இது அறிந்தால் என்றைக்கு இளமையாதான் இருப்பாங்க. இதை பார்க்க மாதிரி இந்த பழசத்தை நீங்கள் அறிந்து விட்டு என்றும் இளமையாக இருக்க வேண்டும். மிக்க மகிழ்ச்சியமாக மூடு ஒரு நடிகா இருக்குது இல்லங்க முதல்ல அப்படிதான் இருக்கும். இதுவரை எப்பவுமே சாப்பிட்டதே கிடையாது. Oh, my God.
தாசி அந்த தாசியை போய் கட்டிப்பிடிக்கிறா அண்ணா நீ யார் ஒரு நாட்டு மன்னனே மகள் அண்ணா தங்களுடைய தகுதி என்ன தகுதி என்ன அவனை போய் கட்டிப்பிடிக்கிறா அது நாசக்காரி அது மோசக்காரி இத்தனை பேர் இருக்கு அரசவையில் ஒரு பெண்ணாக பிறந்தவள் என் நாட்டை ஆட்சி செய்து வருகிறேன் என்னை உன் கரணை தடுக்கலாமா அவளை தாசி என்று சொல்லலாமா Yeah.
ஒரு அறிவு கட்ட நாயி இவளை எப்போது பார்த்தேனோ அப்போது அவளை நான் பார்த்து மழுகிவிட்டு அவளைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். இவள் யார்? இவள் யார்? தர்ம பத்தினி அல்லவா? கண்ணகி அல்லவா? இவள் ஒரு முத்தமி அல்லவா? ஊருக்கேடா பத்தினி, அம்மா காலத்தை வச்சு மழை வந்தது பாரு. அம்மா நான் பத்தினி தெரிஞ்சுக்கிறேன். இப்படிப்பட்ட பெண்ணை இந்த உலகத்திலே பார்க்க முடியுமா? அவளை அடக்க வேண்டாம் என்று சொல்கிறாளே. இவளல்லவா குடும்பத்தில் குத்து விளக்கு? நேத்து பதில் இருந்தாங்களே அவங்களா? நிச்சயமாக வந்த வழி நினைவு மிஞ்சி.
Thank you.